ஆந்திராவில் நேற்று ஒரே தண்டவாளத்தில் இயக்கப்பட்ட இரண்டு ரயில்கள் மோதிக்கொண்டதில் பக்கத்து தடத்தில் கவிழ்ந்த பெட்டிகள் மீது சரக்கு ரயில் மோதி தூக்கி வீசப்பட்டதில் பலர் இறந்திருப்பது தெரியவந்துள்ளது. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்திலிருந்து ஒடிஷா மாநிலம் ராயக்கடாவிற்கு இயக்கப்பட்ட சிறப்பு பயணிகள் ரயில் நேற்று மாலை விஜயநகரம் மாவட்டம் கொத்தவலசா மண்டலத்துக்கு உட்பட்ட கண்டகப்பள்ளியில் சிக்னலுக்காக காத்து நின்றது. அந்த ரயிலுக்கு சிக்னல் கிடைத்ததும் அங்கிருந்து புறப்பட்ட ரயில் மாலை 6 மணியளவில் பீமலி கிராமத்தை கடந்தது. அதன் பின்னால் விசாகப்பட்டினத்திலிருந்து பலசாவுக்கு செல்லும் பயணிகள் ரயில் வந்து கொண்டிருந்தது. தானியங்கி பச்சை சிக்னல் விழுந்ததால் அந்த ரயிலும் தொடர்ந்து சென்று முன்னால் போய்கொண்டிருந்த ராயக்கடா பயணிகள் ரயிலின் பின்பக்கம் மோதியது. இதில் 2 ரயில்களின் பயணிகள் பெட்டிகள் சில பக்கத்து தண்டவாளத்தில் கவிழ்ந்தன. அப்போது விஜயநகரத்திலிருந்து சரக்கு ரயில் ஒன்று வந்து கொண்டிருந்தது. அந்த ரயில் தடம் புரண்ட பயணிகள் பெட்டிகள் மீது மோதியது. இதில் பயணிகள் பெட்டிகள் தூக்கி வீசப்பட்டதில் பலர் உயிரிழந்தனர், ஏராளமானோர் காயமடைந்தனர். பக்கத்து கிராமத்தைச் சேர்ந்த மக்கள் விரைந்து வந்தனர். உருக்குலைந்த பெட்டிகளில் சிக்கியவர்களை மீட்டனர். தொடர்ந்து அங்கு ரயில்வே மீட்பு படையினர் மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் வரவழைக்கப்பட்டனர். இந்த விபத்தில் இதுவரை 14 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயத்துடன் விசாகப்பட்டினம், அனகாப்பள்ளி, விஜயநகரம் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். ரயில்கள் மோதியதால் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தன. அதனால் அந்த பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது. இதனால் நிவாரணப் பணிகளில் தொய்வு ஏற்பட்டது. மேலும் பலி எண்ணிக்கை உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணிகள் ரயில் என்பதால் இறந்தவர்களை அடையாளம் காண்பதில் அதிகாரிகளுக்கு சிரமம் ஏற்பட்டுள்ளது. கொல்கத்தா சென்னை வழித்தடத்தில் நடந்த ரயில் விபத்து காரணமாக பல ரயில்கள் நடுவழியில் நிறுத்தப்பட்டன. சில ரயில்கள் வேறு வழியாக திருப்பிவிடப்பட்டன. ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகனுடன் ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் போனில் பேசினார். அப்போது ஜெகன்மோகன் ரயில் விபத்து குறித்து அறிந்ததும் 3 மாவட்ட நிர்வாகத்தை உஷார்படுத்தி மீட்பு பணி துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்களுக்கு தரமான சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டு தேவையான ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும், இறந்தவர்களில் ஆந்திராவைச் சேர்ந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 2 லட்சம் ரூபாயும், மற்ற மாநிலத்தவர் இறந்திருந்தால் 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு 50,000 ரூபாயும் அறிவித்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். விபத்துக்கான காரணம் குறித்து ரயில்வே அதிகாரிகள் விசாரணையை முடுக்கிவிட்டுள்ளனர். முதற்கட்ட தகவலின்படி விசாகப்பட்டினம் ராயக்கடா ரயிலின் சிக்னலை மிகைப்படுத்தியதால் ஏற்பட்ட மனித தவறுதான் மோதலுக்கு காரணம் என சந்தேகிக்கப்படுகிறது. கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு ஒடிஷா மாநிலத்தில் நிகழ்ந்த ரயில் விபத்து போன்றே தற்போது ஆந்திராவிலும் 3 ரயில்கள் ஒன்றோடொன்று மோதி அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளனர். கடந்த 2 ஜூன் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிலிருந்து சென்னை நோக்கி வந்த கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயிலும், கர்நாடக மாநிலம் பெங்களூருவிலிருந்து யஷ்வந்த்பூர் சென்ற ஹவுரா பயணிகள் விரைவு ரயிலும் ஒடிஷா மாநிலம் பாலசோர் மாவட்டம் பஹனஹா ரயில் நிலையத்தில் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டன. அதன் பெட்டிகள் பக்கத்து தடத்தில் கவிழ்ந்தன. அந்த வழித்தடத்தில் வந்த பயணிகள் ரயில் கவிழ்ந்த பெட்டிகள் மீது மோதி தூக்கி வீசியதில் 300க்கும் மேற்பட்ட பயணிகள் உயிரிழந்தனர். 1,200 பேர் படுகாயமடைந்தனர். சிக்னலை இயக்குவதில் ஏற்பட்ட கோளாறே விபத்துக்கு காரணம் என தெரிய வந்தது. அதன் பின் கடந்த 11 அக்டோபர் டெல்லியிலிருந்து அசாம் மாநிலம் கமாக்கியா சென்ற விரைவு ரயில் பீகார் மாநிலம் ரகுநாத்பூர் ரயில் நிலையத்தில் தடம் புரண்டது. இதில் 5 பயணிகள் உயிரிழந்தனர், 70 பேர் காயமடைந்தனர். கடந்த 5 மாதத்தில் தற்போது ஆந்திராவில் 3வது பெரிய ரயில் விபத்து நடந்துள்ளது. ரயில்களுக்கான சிக்னல்களை கையாள்வதில் ஏற்படும் குறைபாடு காரணமாகவே இதுபோன்ற விபத்துக்கள் நிகழ்வது தொடர்கதையாகி வருகிறது. இதற்கு ரயில்வே நிர்வாகம் காணப்போகும் தீர்வு என்ன என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.